ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். இந்த சாவு இருக்கே அது ஒரு வரம், எப்போ தெரியுமா? இந்த கேவலமான சமுதாயம் அது உண்மையான முகத்தை நம்மக்கிட்ட காட்டும்போது சாவு ஒரு வரமாக மாறும். மனுஷ மனசு உணர்ச்சி இது எதுவுமே இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. அவனோட முயற்சி தான் அவனுக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறத மறந்து அடுத்தவனை அழிச்சாதான் அவனுக்கு வெற்றி அப்படின்னு மாறிடுச்சு. எவ்வளோ கேவலமான சமுதாயம் இல்லது. இந்த இடத்துல இருக்க எல்லா விதமான வேறுபாடுகள், சூழ்ச்சிகள், தவறான முடிவுகள் எல்லாம் என் பக்கம் திரும்பினப்போ இந்த நொடி என்னோட வினைகளின் முற்ற அமைஞ்சது. என் ஊர் நல்ல மனுஷங்க நிறைஞ்ச கிராமம். மனுஷங்க வேலை செய்கிற இடம் வேணால் சேராக இருக்கலாம், ஆனால் மனசு சுத்தமாக தான் இருந்துச்சு. எங்களுக்குன்னு ஒரு வீடு, நிலம், ஆடம்பர வாழ்க்கை இல்லைனாலும் சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்லை. அப்போதான் தொழில், தொழிற்சாலை, வியாபாரம் எங்கள் ஊர் ஜமீன்தார் அவர்கிட்ட உதவின்னு கேட்டு வந்தான். அந்த கார்பரேட் ஜமீன்தார் காசை கொடுத்தா தாய்ப்பால் கூட விற்றுருவான், நிலந்தானே அதை விற்க முடிவு பண்ணிட்டான். ஊரே அவனோட தான், எங்கள் நிலமும் அவனோட தான். வந்தான் நிலத்தை கேட்டு. அந்த நாள் என் வாழ்க்கையை திருப்பி போட்ட நாள். ஐயா வாங்க. என்னையா முத்து, நம்ம பசங்க வந்து கேட்டதுக்கு நிலத்தை தர முடியாதுன்னு சொன்னியாமே, நிலம் உன்னோடதா என்னோடதா, என்ன பயம் விட்டு போச்சா? இந்த நிலம் வேணா உங்களோடதா இருக்கலாம் ஐயா, ஆனா அத காலங்காலமா பார்த்துட்டு இருக்கிறது நாங்கதான் ஐயா. ஏன் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்க? நிலத்தை வித்தியா, பட்டணத்துக்கு போனியா, சொகுசா வாலியா, அதை விட்டுட்டு சேரு சகுதீன். நீங்க சொல்றதும் வாஸ்துவம் தாயா, பட்டணத்துக்கு போகலாம் சந்தோஷமா இருக்கலான்னு, ஆனா நிம்மதி சந்தோஷம் இங்கதான் இருக்கு. இந்த நிலம் உங்களுக்கு உரிமை மட்டும்தாயா, ஆனா இது எங்க உயிரியா, விவசாயம். அடுத்த தலைமுறைக்கு விவசாயம் பண்ற ஆள் இல்லைன்னு சொல்றதை விட நம்ம உங்களை உருவாக்கலன்னு சொல்கிறதாயா உண்மை. என் பையன், என் பையனோட பையன் எல்லாரும் விவசாயியாதாயா இருப்பாங்க, அதுக்கு இந்த நிலம் எங்களுக்கு வேணுயா. ஓஹோ, எனக்கு என் நிலம் வேணும், நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொன்னேன்னா நான் கொடுக்குற கஷ்டத்தோனால் தாங்கிக்க முடியாது. சரியா, நீங்கள் சொல்கிற மாதிரியே நடக்கட்டும். அதான கணக்கு, முத்து புத்திசாலிப்பு, குடும்பஸ்தன், குடும்பத்து மேல அக்கறையெல்லாம் இருக்கும். இருக்கணும், வரேன். எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த சிட்டிக்கு வந்தோம். வாழ வழியே இல்லாதவங்களுக்கு இந்த சிட்டி தர ஒரே இடம் குடிசை, ரோட்டோரமா, அதுக்கும் மேல பசி, சோத்துக்கே பிச்சை எடுக்கிற நிலைமை. பலருக்கும் சோறு போட்ட எங்க அப்பா கையேந்திர நிலைமை வந்தோன்னே உயிரை விட்டார். அவர் போனதுக்கப்புறம் இப்படிதான் என் குடும்பமும் சரிஞ்சுது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த கார்பரேட்டா, இல்லை பணத்து மேலே ஆசைப்பட்ட அந்த ஜமீன்தாரா?
இல்ல எங்களை வாழ விடாம பண்ண இந்த பாழா போன சமுதாயமா? இல்ல நீ, நீங்கிற பேராசை, ஆணவம், சுயநலம் அழிய வேண்டியது நீடா? வெளியில அம்மா நாயி குட்டி போட்டிருக்கு. ரெண்டுத்துக்கும் ரொம்ப பாசம், பிரிஞ்சுக்கவே பிரிஞ்சுக்காது. நாய்க்கு அப்படின்னா நான் மனுஷன், எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அம்மா அம்மா தான் என் வாழ்க்கைன் இருந்தேன். எப்பவுமே சிரிச்சிட்டே இருந்தேங்க அம்மா. எங்கள் அப்பா போனதுக்கப்புறம் அந்த சிரிப்பை நான் பார்க்கல. கண்ணெல்லாம் தண்ணி வறண்டு போய். நானும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் சம்பாதிக்கல. ஒரு நாள் ஒரு வேளை சாப்பாடு. ஒரு பையனானுக்கு எப்படி இருந்தது நரகம். மறுபடியும் நீ தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம், என் வாழ்க்கையில் தவறாம வந்த இந்த முறை எங்க அம்மா ரேஷன் கடைக்கு போனாங்க அரிசி வாங்க. சின்ன சின்ன அரிசி அவங்களுக்கு வினையா மாறுச்சு. சோத்துல கலப்படம், மருத்துவத்தில் கலப்படம், எல்லாத்துலயும் கலப்படம். சாப்பிட்டு போடா அப்படின்னு சொன்னாங்க. வேண்டா அப்படின்னு பாவம் அந்த அரிசிய எங்க அம்மா தனியா சாப்பிடுச்சு. அன்னைக்குதான் எங்க அம்மாவை பார்த்து கடைசி நொடி. கேக்குதா? எனக்கு கேக்குதுரா. இந்த அமைதியில எங்க அம்மாவோட வழி எனக்கு கேக்குதுரா. இவ்வளவு செஞ்ச உனக்கு தண்டனை கொடுக்க வேணா? போ, நீயே போய் எங்க அம்மாட்ட சொல்லு. போ. ஓ, உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா? சரி சரி, எனக்கும் ஒரு காதல் இருந்துச்சு. என் வாழ்க்கை இப்படியே தனியாக போயிடும்னு நினச்சிட்டே இருந்தேன். வேலை வீடு வேலை வீடுன்னு இருந்தேன். என் வாழ்க்கை அப்படியே போச்சு. அப்போதான் பார்த்தேன் இவ்வளோ நாள் என் கூட இருந்த தனிமையை என்னை விட்டு போகிறத நான் உணர்ந்தேன். அவளோட பேசணும், பேசுவேன். முடியாது தான், ஆனால் பேசியே ஆவேன். என்னங்க, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நான் உங்களை இப்படி சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வந்தேன்னு. என் மனசு உணர்ந்த முதல் காதல் நீங்கள் தாங்க. என்னை விட்டு போகாதீங்கன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது. ஆனால் ஆனால் ஓ, அம்மா அப்பா ரொம்ப முக்கியங்க.
அது இல்லாதவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். நீங்கள் நான் சொல்கிறக்கு சரின்னு சொல்கிறீங்களோ இல்லைன்னு சொல்கிறீங்களோ அது எனக்கு முக்கியம் இல்லை. சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். அம்மா அப்பா விட்டு வராதிங்க, நல்லா இருங்க. மலர் போன்ற அவளை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அவள் வாழ்க்கையை அவளே வாழ்த்துன்னு நான் விட்டு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் அவள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு மறுபடியும் அவளை நான் பார்த்தேன். ஏன் சோகமாக இருக்கா, போய் கேட்போம் அப்படின்னு போனேன். என்னாச்சுங்க, அவர் வரலையா? பையன் பணக்காரனா, எந்த ஜாதி, எந்த மதம்னு பார்த்தவங்க, நல்லவனான்னு பார்க்கல, என்னை விட்டு போயிட்டான், என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னான். குடும்ப சூழ்நிலை, சமூகம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நெருக்கிறத அப்போ தான் நான் பார்த்தேன். இவ்வளோ நேரம் நான் என்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். இந்த சமுதாயம் எனக்கு என்ன பண்ணுச்சோ அதை தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ நான் எடுக்க போகிற முடிவு வேணால் கோலத்தனமாக இருக்கலாம், ஆனால் சமுதாயம் இன்னும் மாறாமல் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் பாதிக்கப்படுவாங்க. ஒன்று சொல்கிற புரிஞ்சுக்கோங்க, நீ மாறு, மற்றதெல்லாம் மாறும் அப்படிங்கிற காலம் போய், நீ மாறு, பழையபடி இந்த சமுதாயம் என்னை மாற்றி விட்டுருங்கிற காலம் வந்துருச்சு. அதனால் நீ கொண்டு வரணும்னு நினைக்கிற மாற்றத்தை சின்னதாக கொண்டு வராமல் பெருசாக கொண்டு வா. இந்த இருளை போக்க தீக்குச்சி பத்தாது, தீப்பந்தம் வேணும். காட். ஓகே ஃபைன், ஷார்ட் ஓகேண்ணா. ஓகே ரைட், சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா, நைஸ்ண்ணா, ஷார்ட் ஓகேண்ணா. இல்லைண்ணா, போது போது போது, ஓகே இல்லைண்ணா, போதும் போதும், நல்லா வந்திருக்கு. ஷார்ட்டில் ஓகேவா, கரெக்டாக வந்திருக்கா? ஓகே, நான் அப்போ அவர்கிட்ட கேட்டு வந்துடுறேன் சீன் ஃபோருக்கு. அதுக்குள்ளே ஷார்ட்டுக்கு வேணும்னா ரெடி பண்ணி வச்சுருங்கடா. ஓகே ஓகே. ப்ரோ, அடுத்த சீன் எப்போ? லஞ்சுக்கு அப்புறம். ஷார்ட்ஸில் ஓகேவா ப்ரோ? ஆ, எல்லா ஷார்ட்ஸ் ஓகேண்ணா. எதுக்கு இந்த காம்பாக்டான ஃப்ரேமில் ஒரு டீப்பான மெசேஜ், வேற எங்கேயா சொல்லிக்கலாமே? இல்லைண்ணா, இந்த மாதிரி காம்பாக்டான விஷயத்தை இந்த மாதிரி ஃப்ரேமில் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும், ஏன்னா அப்போ தான் எமோஷன்ஸ் கரெக்டாக டெலிவர் ஆகும். ஓ, எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த சீன் ஃபோரில் சீன் ஃபோரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா இருக்குது? ஆ, அதை மட்டும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. என்ன சார் கேட்டீங்க, வேற எங்கேயும் சொல்ல முடியாதாண்ணா? இந்த மாதிரி விஷயத்தில் மேடை போட்டு சொன்னால் யார் சார் கேட்குறா? இப்போ ஒரு போக்கில் சீனை வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கருத்து பழசாக இருந்தாலும் அது சொல்கிற விதம் புதுசாக இருக்கணும்னு நினச்சேன். அதான் ஸ்மோக்கிங்.